நம்ம ஜஸ்ட் கலாட்டா சுல்தான் கிட்ட பேசினேன். இன்னைக்கு பேட்டி எடுக்க வேணும், நீங்க இப்ப என்ன பேட்டி எடுக்கிறீங்க, ஸோ எனக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாருனா ஸ்டாப். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? இப்போ லைட்டாக நம்ம அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜிம்முக்கு போகலாம். இப்போ எதுக்குடா இந்த வீடியோ அப்படியே அப்படின்னா, நான் வந்து நம்ம ஜஸ்ட் கலாட்டா சுல்தான் கிட்டே பேசினேன் இன்னைக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு மீட்டிங் மாதிரி அதை பற்றி உங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சென்னை ஸ்பைஸ் போயிட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் பேச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய ஆட்கள் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சீக்கிரமாக 10K அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து சர் 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 சர்னு நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். நேராக அங்கே போயிட்டு டீ சாப்பிட்டே நம்ம வந்து பேச்சை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலையெலாம் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அது ஒவ்வொரு ஒன்று ஒன்றா டெலிவரி ஆகும். டெலிவரியாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊருக்கு போகிற டைமில் அப்புறம் சாக்லேட்ஸு இது நட்ஸு அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், அங்கே இப்போ நம்ம வந்து போகலாம். நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணேன் அவருக்கு, ஃபோன் பண்ணி விசாரித்தேன் எப்படி இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, எல்லாம் விசாரிச்சுட்டு போன வீடியோவில் அவர் வந்து இந்த கறிக்கடை ஒன்று போட்டிருந்தார்ல, பீஃப் வந்து பார்க்க மட்டன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட போயிருந்தேன். அந்த கடைக்கு போய் கறி வாங்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு எண்ணம். அதை வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்கள் கூட லொக்கேஷன் கூட அனுப்பலை. ஓகே, ஒரு நம்ம டிராஃபிக்கை தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம சென்னை ஸ்பைஸ் போயிடலாம். நான் போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தால் அதுக்கப்புறம் நம்ம ரோட்டை சரியாக கவனிக்க மாட்டோம். ஸோ டைரெக்டாக நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, நம்ம சென்னை ஸ்பேஸ் இப்போ வந்துட்டோம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இடத்த, நம்ம ஜஸ்ட் கலாட்டா இதில் கூட வந்திருக்கோம். சென்னை ஸ்பேஸ் போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து டீயும் வடையும் வாங்கியாச்சு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீ சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. ஓகே, என்ன அதிகமாக போட்டால் முறுமுன்னு இருக்குமோ? ஓகே, என்ன பேசணும் அப்படின்னா கால் பண்ணேன் இன்னைக்கு ஒரு மதியம் இல்லை, காலையில் ஒரு 11:30 இருக்கும். கால் பண்ணி இந்த மாதிரி, ஹலோ ஜஸ்ட் கலாட்டா சுல்தானா அப்படின்னேன். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னாரு. நான் வந்து அர்ஃபா விலாக்ஸ், என்ன தெரியலையா உங்களுக்கு? உங்களுடைய வீடியோஸ்க்காக நான் நிறையா கமெண்ட் பண்ணுவேனே, ஐஎம் ஹசூன்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே சொன்னார், இல்லை ஞாபகம் இல்லை, நான் அவ்வளோவா ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் உடனே, நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னேன். அப்படியா, தெரியல எனக்கு அப்படின்னாரு. சரி, என்ன மேட்ரு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே, எனக்கு வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 8 வண்டி வேணும், ஊருக்கு போகிறேன். ஸோ ஆகஸ்ட் 8 ஒரு 5:30 ஈவினிங் ஒரு 5:30 போல் வண்டி வேணும், ஏர்போர்ட் ட்ராப்பு அப்படின்னேன். அடுத்த மாதத்துக்கு இப்பே பண்ணுறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் கொஞ்சம் மறந்துடுவேன், ஸோ அதனால் எனக்கு வந்து அதான் உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பீங்களே, ரிமைண்டர் போட்டு வச்சுக்குவீங்களே அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை, நான் ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதுவும் இல்லாமல் உங்கள்ட்ட ஒரு மீட்டப் மாதிரி பண்ணலாம், மீட்டப் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு சில பல கேள்வி கேட்கலாம், க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி கேட்கலாம், ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் வந்து, இன்டர்வியூவா, நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், என்ன பாய் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகரு, 418 வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், சொல்லவா வேணும் உங்களுக்கு அப்படின்னேன். அப்படி சொல்கிறீங்களா, சரி எப்போ நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லுங்கள், அப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே, இப்போ நான் ஃப்ரைடே சாட்டர்டே தான் ப்ரோ லீவு, எப்போன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னாரு. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லுங்கள்,
அப்போ நம்ம வந்து மீட் பண்ணி உங்கள்கிட்ட சில பல கேள்விகள் கேட்கணுன்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம், ஹர்ஃபா விளாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஐஎம் ஹவுஸ்னு வச்சேன், அதுக்கப்புறம் அதை நான் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் வந்து ஹர்ஃபா விளாக்ஸ்னு வச்சுருக்கேன். அந்த என்னுடைய சேனலில் உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன், நீங்கள் அதுக்கு கமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, எப்போ பண்ணேன், எது பண்ணினாரு. அது நான் ஒரு 1 இயராக இருக்கும் அந்த வீடியோ போட்டு, நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னேன். அப்படியா, சரி, ஞாபகம் இல்லைன்னாரு. உடனே ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கறிக்கடையை பற்றி சொன்னீங்க, ஸோ அந்த கறிக்கடையோட லொக்கேஷன் எனக்கு வந்து வேணும், அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ நான் கால் பண்ணேன். அப்படியே இதையும் இந்த மேட்டரையும் சொல்லிடலாம் அப்படின்னேன். எந்த கறிக்கடை அப்படின்னாரு. அட, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் உங்கள் அண்ணன்லாம் சேர்ந்து கறி வாங்க போனீங்களே, பீஃபு, அந்த கறி கடை வேணும், அந்த லொக்கேஷன் வேணும். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு கறியும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு போகலாம், நம்மளோட சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஓகே பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இதுதான் கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பார்னு எனக்கு தெரியல. அவர் எப்போ ஃப்ரீயாக இருந்து நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி நம்ம போய் அவரை மீட் பண்ணி எப்போ நடக்குமோ எனக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா இந்த வீக் நான் வந்து பிளான் பண்ணுறேன், இந்த வீக் நமக்கு அமைஞ்சா ஃப்ரைடே நம்ம வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவர் செட் ஆவாரா ஆவா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. அப்படி செட் ஆகலை அப்படின்னா ஒரே தெரியா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவர் கூட நம்ம ஏர்போர்ட் போகும்ல, அந்த டைமில் தான் வந்து அவரை கேள்வி கேட்டு எடுக்கலான்னு இருக்கேன் நான். நம்ம சேனலையும் கொஞ்சம் அப்படியே க்ரோத் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து 10K அச்சீவ் பண்ண போகிறோம். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக ஏதாவது சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த 10K க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ என்னென்ன கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட, என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்கள். நான் ஒரு 10 கேள்வி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்கள். நான் ஒரு 10 கேள்வி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10 கேள்வி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்கள். கேட்டு உங்களுக்காக நம்ம சேனலில் உங்களுக்காக அவருடைய இன்டர்வியூ கூடிய சீக்கிரத்தில் வரும், கவலைப்படாதீங்க. அதுக்காக ஏற்பாடு நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் லொக்கேஷன் ஷேர் பண்ணோன்னே நம்ம வந்து போய் டேரெக்டாக பார்க்க வேண்டியதுதான். என்னென்ன கேள்வி வேணும், என்னென்ன கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்வியை உங்கள் மூலிமா நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் அப்டேட் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. இன்றைக்கி பேசினோன்னே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, உங்கள்ட்டே சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவே நம்ம வந்து அவரை பேட்டி எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு இந்த பேட்டிக்கு அவர் பேமெண்ட் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிறது எனக்கு தெரியல. அப்படி கேட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவரை காசு கொடுத்து பேட்டி எடுக்கிறதா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் போயிட்டு பேட்டி எடுக்கிறதான்னு ஒன்றும் புரியல. சப்போஸ் அவர் காசு வேணும் எனக்கு, நீங்கள் பேட்டி எடுக்க வேணும், நீங்கள் இப்போ என்ன பேட்டி எடுக்கிறீங்க, ஸோ எனக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாருன்னா ஸ்டாப். ஓகேவா, நான் காசு கொடுத்து நான் போய் பேட்டி எடுற அளவுக்கு நானும் பெரிய ஆள் கிடையாது. அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன்னா நான் என்ன காசு கொடுத்து பேட்டி அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஓகேவா, நம்ம சேனல் இன்னும் அந்த அளவுக்கு க்ரோத் ஆகலை. ஸோ பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு எது சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கூடவே இருங்க, ஸ்டே டியூன். சீக்கிரமாக அவர் நம்ம வந்து பேட்டி எடுக்கக்கூடிய நிலைமை நமக்கு வரும்னு நான் நினச்சி நம்பிட்டு இருக்கேன். பார்ப்போம், அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப், ஸ்டே டியூன் வித் அஸ், பாய்.